வெல்கம் டு அவர் சேனல் மனோ நஸ்ரியர். இந்த இடம் என்னோட பார்க்க போகிறோம்னு பார்த்தோன்னா 11ஆம் வகுப்பு காலாண்டு பொது தேர்வு 2023 ஃபிசிக்ஸ் இயற்பியலுக்கான ஒரு அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். லாஸ்ட் மினிட் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொஷின் பேப்பரோட கொஷின்ஸ் எல்லாத்தையும் நல்லா பார்த்துருப்பாங்க. கண்டிப்பாக இதிலிருந்து உங்களுக்கு கொஷின்ஸ் ரிப்பீட் ஆகும். 11ஆம் வகுப்பு காலம் 3 மணி, மதிப்பெண் வந்து பார்த்திங்கன்னா 70 மதிப்பெண், 15 1 மார்க் கொடுத்துருக்காங்க. 1 மார்க் பொறுத்த வரைக்கும் புக் பேக் நல்லா தரவாக பார்த்துருப்போம். கண்டிப்பாக புக் பேக்கில் இருந்தால் 1 மார்க் எல்லாமே வந்து ரிப்பீட் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா பரிணாமங்களுடைய ஒருபடித்தான நெறிமுறைகள் என்றால் என்ன, எடுத்துக்காட்டு தருக. 2 வெக்டர்கள் ஒன்றுக்கொன்று செங்குத்தாக உள்ளானவா என எவ்வாறு கண்டறிவாய். தனித்த பொருளின் விசைப்படம் வரைய பின்பற்றப்படும் வழிமுறைகள் யாவை. நிலைமம் வரையறுக்கவும். ஆற்றல் மாறா விதியினை வரையறு. கோண உந்த மாறா விதியினை கூறுக. ஈர்ப்பு மையம் வரையறு. நியூட்டனின் பொது இயற்பியல் விதியினை தருக. அடுத்து ஆஃப் ME² = MH என்ற சமன்பாட்டை பரிமாண பகுப்பாய்வு முறையில் சரியானதா என கண்டறிக. நேர்கோட்டு திசைவேகத்திற்கும் கோண திசைவேகத்திற்கும் உள்ள தொடர்பை பெறுக. நியூட்டனின் விதியினை கூறுக. ஒரு பொருளை நகர்த்த அப்பொருளை இழுப்பது சுலபமா அல்லது தள்ளுவது சுலபமா. தனித்த பொருளின் விசைப்படம் வரைந்து விளக்குக. ஆற்றல் மாறா மற்றும் ஆற்றல் மாற்ற விசைகளை ஒப்பிடுக. வேலை ஆற்றல் தத்துவத்தை கூறி விளக்குக. அதற்கு ஏதேனும் இரு உதாரணங்கள் எழுதுக. தூய உலர்த்தலுக்கான நிபந்தனைகள் என்ன. கோள்களின் இயக்கம் பற்றி கெப்ளர் விதியினை கூறு. 33வது கொஸ்டின் வந்து கம்பல்சரியாக கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 5×5 25. இதில் தண்டு ஒன்றின் நிலைம திருப்புத்திறனை அதன் மையம் வழியாகவும் தண்டிற்கு செங்குத்தாகவும் செல்லும் அச்சை பொருத்தமான சமன்பாட்டை படத்துடன் விவரிக்கவும். நீண்ட தொலைவுகளை அளக்கும் முக்கோண முறை மற்றும் ரேடார் முறையினை பற்றி குறிப்பிடுக. வெக்டர் கூடுதலின் முக்கோண விதியினை விரிவாக விளக்கவும். அடுத்து பார்த்தீங்கன்னா புவியின் குத்து உயரத்தை பொறுத்து அதன் இயற்பியல் முடுக்கம் ஜியின் மதிப்பு எவ்வாறு மாறுபடும். அதே மாதிரி சறுக்கு கோணம் வரையறு. சாய்தளம் ஒன்றின் உராய்வு கோணம் சறுக்கு கோணத்திற்கு சமம் என காட்டுக. இயக்க ஆற்றல் என்றால் என்ன. உந்தம் மற்றும் இயக்க ஆற்றலுக்கிடையே உள்ள தொடர்பை பெறுக. இணையச்சி தேற்றத்தை கூறி நிரூபி. முழுமைப்படுத்தலின் விதிகளை கூறுக. வளைவு சாலைகளில் வெளி விளிம்புகளில் உயர்த்தப்பட்டிருப்பதன் நோக்கம் விளக்குக. ஸ்கேலார் மற்றும் வெக்டார் வரையிற. வெக்டார் பெருக்களின் பண்புகள் யாவை. ஸோ இதுதான் 11th ஸ்டாண்டர்ட் காமன் கோட்டல் எக்ஸாமினேஷன் ஃபிசிக்ஸ்க்கான அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர். வீடியோ பண்ணுற பொருளுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவ நாசர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் வைங்க. தேங்க்யூ.